இந்த மூங்கில் அரிசி இன்னைக்கு வித்துல இருக்கான் பார்த்தீங்க, கிலோ 700 ரூபாயா, குத்தி குத்தா 700, அப்படியே குத்தா 500. இந்த மோ விவசாயி ஒரு கிலோ நெல்லுக்கு 100 ரூபா கூடுறான்னு கேட்டால் கூட நியாயம் இருக்குது. இவங்க போய் அந்த மூங்கில் நெல் ஊட்டி பக்கம் போனீங்கன்னா இப்போ சீசன் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், பெருக்கி எடுத்து சலிச்சு விற்கிறதுக்கு 700 500 அப்படியே குத்தா. எல்லாரும் நானே பேசியிருக்கேன், மூங்கில் அரிசி உடம்புக்கு நல்லது தானா, நல்லது கண்டிப்பாக நல்லது, ஆனால் அதிகமாக சாப்பிட்டோன்னு வச்சுங்க ரத்தத்தில் கொழுப்புகள் ஏறி ரத்த நோய்களை உருவாக்கிவிடும், அதுவும் அதில் இருக்கிற ஆபத்து. ஒரு பக்கம் நல்லது தான் செய்யுது, இன்னொரு பக்கம் கெடுதியும் செய்யும் இல்லையா. மருத்துவ குணம் வாங்கிக்கோ, 100% மருத்துவ குணம், அதுக்குன்னு ஓவராக சாப்பிட்டீங்கன்னா அது வச்சிடும் வேணையே, புற்றுநோய்கள் வரும், எலும்பு சம்பந்தமான நோய்கள் வரும். அந்த அரிசியுடைய இயல்பு, அந்த அரிசியை யானை என்ன பண்ணுன்னா அந்த பூத்து குலுங்கத்துக்கு முன்னாடி நல்லா வளர்ந்துருக்கும், தளத்தளத்தளம் வளர்ந்துருக்கும் போது யானை கூட்டம் முன்னே போனால் பின்னாடி இந்த எறும்பு கூட்டம் பின்னாடி போகும். இந்த துருகியை போட்டு உயர்த்த ஒரு இடி உடை உடைப்பார் கடைங்களில், பின்னாடி இருக்க காட்டு எறும்பு கம்முன்னு போகிறது, யானையோட பின்னாடி ஒரு தட்டு தட்டும் கொண்டு கொம்பில் அப்படி ஒரு இடி இடிக்கும், 10 அடி தூரத்துக்கு உருண்டு போட்டு ஓடணும். அவர் அவ்வளோ பலம் வாய்ந்தது. இவர் உட்காந்து பொறுக்க எல்லாத்தையும் சாப்பிட்டா அந்த யானை பின்னாடியே போவார். மிக பலசாலியான ஜைஜாண்டிக் ஃபிகர்னு வாங்களே, அந்த மாதிரி உடல் வலிமை பெற்றவர்கள் அவங்க கூட மூங்கில் அரிசியை கம்மியாக தான் சாப்பிட்டாங்க. அலைஞ்சேன் அவங்களுக்கு கூட உட்காந்து ரொம்ப நாள் அவங்க கூட இருந்து அவங்க அவங்களுக்குள்ளே தான் பொண்ணு எடுத்து அவங்களே தான் வாழறாங்க, வெளியே வருதில்லை, ஓட்டி பக்கத்தில் இருக்காங்க சிலர் மலை பகுதியில் பதுங்கி. அவங்ககிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, நிறைய சாப்பிட கூடாது சாமியா. ஏங்க இதில் புத்துணங்கி வருன்னு சொல்கிறாங்க சாமியா, எலும்புல புத்து வந்துருக்கும் சாமியா, விளங்காத போயிடுவான் அப்படின்னாங்க. உண்மையானா சத்தியமான உண்மை அது, அவங்களே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி மூங்கில் அரிசி இயல்பு ரைட் நிற்கிட்டோம். இந்த இடத்துல இந்த இயக்கங்களை சீரான முறையில் பிடிச்சிருக்கு. நானே சொல்லியிருக்கேன் மூங்கில் அரிசியே 32 வகையான தானியங்களோட மூங்கில் அரிசி சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். 1/2 கிலோ போடுங்க மொத்தம், 3.5 கிலோ 5 கிலோ வருதுக்கு 1/2 கிலோ போடலான்னா நான் அது எழுத்து பிழை, 200 கிராம் சேர்க்க சொன்னேன், கலியபெருமாள் ஐயா வந்து 500 போட்டுட்டார். அதை நான் நேரில் கேட்டால் மட்டும் தான் சொல்கிறேன், சேனலில் பார்த்தா தெரியும் நான் பேசுனது 200 தான் சொல்லியிருப்பேன். அப்போது ஒரு இயக்கத்தையும் இந்த மனிதகுல வாழ்வுடைய துவக்கமும் இயக்கமும் எப்படி இருந்ததுன்னு சொன்னால்,